புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தை சுற்றி தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினர் குவிப்பு. வெளியூரைச் சேர்ந்தவர்கள் வருகை தருவதால் பிரச்சினை என மக்கள் புகார் கூறியதை அடுத்து நடவடிக்கை. பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வில் 50,000 மாணவர்கள் பங்கேற்காதது குறித்து பேரவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம். மாணவர்களை துணைத் தேர்வு எழுத வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். பங்குனி உத்திர திருநாள் கொண்டாட்டம் April 5 தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையை தன் கைப்பாவையாக மத்திய அரசு பயன்படுத்துவதாக காங்கிரஸ் உள்ளிட்ட 14 எதிர்க்கட்சிகள் தொடுத்த வழக்கு April 5 விசாரிக்க உள்ளதாக உச்சநீதிமன்றம் ஒப்புதல். ராகுல் காந்திக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து டெல்லியில் பேரணி நடத்த காங்கிரஸ் கட்சி திட்டம். பேரணியின்போது அசம்பாவிதங்களை தடுக்க காவல்துறையினர் குவிப்பு. மோடி என்ற பெயர் குறித்த ராகுல்காந்தியின் பேச்சு பற்றி பாஜக தலைவர் JP நட்டா விமர்சனம். காங்கிரசின் சாதிய மனப்பான்மையை காட்டுவதாக குற்றச்சாட்டு. சென்னை மந்தைவெளியில் உள்ள ஒரு சாலைக்கு மறைந்த பாடகர் TM சவுந்தரராஜன் பெயரை சூட்டினார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். TMSின் 100வது பிறந்த நாளை ஒட்டி கௌரவம். வீட்டில் நடந்த நகை திருட்டு தொடர்பாக நடிகர் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யாவை விசாரிக்க காவல்துறை திட்டம். ஐஸ்வர்யாவின் வீட்டில் திருடப்பட்ட நகைகளை வாங்கியதாக 3வது நபர் கைது. நடிகர் அஜித்தின் தந்தை உடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல். இறுதிச் சடங்குகளில் குடும்பத்தினர் மட்டும் பங்கேற்பர் என்று அஜித்தும் அவரது சகோதரர்களும் அறிவிப்பு. அதிக வட்டி தருவதாக கூறி 2,438 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு. ஆருத்ரா நிறுவன இயக்குநர் ஹரீஷ் கைது. தமிழக மீனவர்கள் 4 பேரை விடுதலை செய்தது இலங்கை நீதிமன்றம். 4வரும் ஓரிரு நாட்களில் புதுக்கோட்டை திரும்புவர் என தகவல். தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி குறித்தும் அரசியல் சூழல் குறித்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பேசினேன். டெல்லியிலிருந்து திரும்பிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. சென்னையில் 9.1 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல். செங்குன்றம் பகுதியில் வீட்டில் பதுக்கப்பட்டிருந்த போதை மருந்தை கைப்பற்றியது காவல்துறை. சென்னையில் தொடங்கியது G20 மாநாடு கருத்தரங்கம். விலைவாசி உயர்வு, பருவநிலை மாறுபாடு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. பத்தொன்பதாயிரம் பணியாளர்களை படிப்படியாக நீக்க அக்சென்சர் நிறுவனம் முடிவு. நிறுவனத்தின் வளர்ச்சி குறைய வாய்ப்புள்ளதால் நடவடிக்கை என அறிவிப்பு. புதுச்சேரியில் பணிநீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மீண்டும் போராட்டம். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மீது ஏறியதால் பரபரப்பு. திருவள்ளூருக்கு அருகே வியாபாரியிடம் 1.5 கிலோ தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். நகைக்கடை உரிமையாளரை கைது செய்து காவல்துறை விசாரணை.
சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 44,480 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்க மைய வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்திய நிலையில் உலக சந்தையில் தங்கத்தின் முதலீடு அதிகரிப்பு. அரியலூரிலிருந்து அமெரிக்காவிற்கு கடத்திச் செல்லப்பட்ட ஆஞ்சநேயர் சிலை. ஏலம் எடுத்த ஆஸ்திரேலியரிடமிருந்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மீட்பு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வீட்டின் மீது விழுந்து நொறுங்கிய கிளைடர் விமானம். பைலட் உள்ளிட்ட இருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி.